ஹாய் எவ்ரிவன், அது சுஹைல். இன்னைக்கு நம்ம வந்தோன்னா வீட்டில் இஃப்தார் நோம்பு வந்து திறக்க போகிறோங்க. வீட்டில் வந்தேன்னா நிறையா டிஷ்ஷஸ் வந்தோன்னா பண்ணி வச்சுருக்காங்க. பட் சிம்பிளாகவும் வந்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸாகவும் இருக்குது. அதை வந்தேன்னா நான் இன்னைக்கு சாப்பிட்டு வந்தேன்னா இஃப்தார் திறக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வடை வந்தேன் நல்லா முறுமுறு வந்தேன்னா வீட்டில் போட்டு சமைச்சிட்ருக்காங்க. அதை எண்ணெயில் வந்தேன்னா போட்டு செம்மையாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வடையை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான கார சட்னி வந்தேன்னா வச்சுட்டாங்க. தென் வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பிரெட், அதாவது எக்கு மில்க் எல்லாத்தையும் போட்டு வந்தேன் மிக்ஸ் பண்ணி கலக்குவாங்க, அப்படி பண்ணக்கூடிய பிரெட்டு வந்து ரெடியாக இருக்குது. நோம்பு கஞ்சி, தென் வந்தேன்னா போங்க்ரேட்டு நம்ம மாதுளம்பழம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்தேன்னா சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி நோம்பு திறக்க போகிறோம். பாருங்கள் ஒரு கிளான்ஸ். பட் ஃபைனலி வந்தேன்னா இஃப்தார் நோம்புக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. ஜூஸும் ஒன்று ரெடியாகிடுச்சு. தென் பேரிச்சம் பழம் வந்தேன்னா இஃப்தார் நோம்புல ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரிச்சம் பழமும் ரெடியாகிடுச்சு. இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுமாதிரி இருக்குது. ஜூஸ் வந்தேன்னா பூர் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஐட்டம் வந்தால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே வந்தேன்னா ஹோல்சமாக சூப்பராக இருக்கலாம். ஸோ நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு, நம்ம இப்போ நோம்பு திறக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தேன்னா எப்பயுமே சொல்ல சொல்லுவாங்க, ஒன்று தண்ணி குடிச்சு நோம்பு தரங்க, இல்லைன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் நோம்பு தரங்கன்னு சொல்லுவாங்க. நான் பேரிச்சம்பழம் வந்தேன்னா எடுத்து சாப்பிட்டு நோம்பு திறக்க போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்தேன்னா ஹார்டாகவே இருக்குங்க, ட்ரையும் இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்தேன்னா ஆல்ட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்தேன்னா பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது நமக்கு வந்தேன்னா ஸ்ட்ரென்த்தும் கேஷும் வந்தேன்னா நிறையாவே கிடைக்குங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து லைன் டேட்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப ட்ரையாக இருந்தாலுமே டேஸ்ட்டு வந்தோன்னா ஆல்ட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சீட்லெஸ்ஸும் இருக்குது. பட் ஒன்று இன்றைக்கி எனக்கு சீட் தான் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்தேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி. ஸோ இந்த தண்ணியை வந்தேன்னா குடிச்சு நம்ம திறக்கலாம். தண்ணியில் என்னங்க வந்து டேஸ்ட்டாக இருக்க போகுது. பட் வந்து என்ன, தண்ணிக்கு அந்த நோம்பு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தண்ணியோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இந்த மில்க் பிரெட்டை தான் சாப்பிட போகிறோம். மில்க் ஸ்வீட் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சும்மா பஞ்சு போல் இருக்குங்க. சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக வந்தாலும் அவ்வளோ அல்ட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பிகாஸ் வந்தனால இந்த எக்கும் மில்க்கும் வந்தனா கலந்துருக்கனால அந்த சாஃப்ட்னஸ் வந்து நிறையாவே தெரியும். கேக்லேயும் வந்து நிறைய இடத்துல வந்தேன்னா இந்த மாதிரி முட்டையும் பாலும் சேர்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கேக்கு மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் வந்து சத்தும் சொல்லலாம், ஸ்நாக்ஸாகவும் வந்தேன்னா ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்தனா என்னோட ஃபேவரட்னு சொல்லிக்கலாம். இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் செம சூப்பராக இருக்குங்க. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிற முறை வந்தனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நோம்புனாவே நோம்பு கஞ்சி தானே, அதை குடிக்காமல் எப்படிங்க இருக்க முடியும். ஸோ இப்போ அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணுறேன். நோம்பு கஞ்சி வந்து நம்ம பெரிய செம்ம அல்ட்டியாக இருக்குங்க நம்ம எங்கள் ஏரியாவில். பட் இதோட வந்தனா ஏன் சொந்த ஊராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் நேட்டிவில் வந்து ரொம்ப அல்ட்டியாக இருக்குங்க. பட் அங்கே வந்து என்னால் இப்போ குடிக்க முடியாத காரணம்னால இங்கே நான் குடிக்கிறேன். பட் இதை வந்து செம்ம ஒரு டிஷ்னு சொல்லாங்க. எல்லாத்துக்குமே சின்ன பண்ண எல்லாத்துக்குமே வந்து நோய் ஆற்றக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். வடையை வந்து நோம்பு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி இருக்கீங்களான்னு தெரில, பட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தென் இப்போ நம்ம வடையை வந்தோம்னா முறுமுறுன்னு இருக்க வடையை சட்னியை வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அல்ட்டியாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மொறுமுறுங்கிற ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நோம்பு கஞ்சிக்கும் வடைக்கு இருக்க காம்பினேஷன் வந்து நான் அடிச்சிக்கவே முடியாதுங்க. பட் வந்து நான் பருப்பு வடை இன்னமும் அல்ட்டியாக இருக்கும். பருப்பு வடை வந்து நமக்கு கிடைக்காத காரணம்னா நம்ம உளுந்த வடையை நம்ம சாப்பிட்ருக்கோம். தென் இது வந்தேன்னா ஹோம் கிரேட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம மாதுளம்பழம். ஸோ இது வந்தேன்னா ரொம்ப ஒரு வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்தேன்னா ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜூஸ் வந்து டேங்க்கு வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்தேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படிப்பட்ட இருக்கிற ஜூஸ் வந்து நான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். எல்லா காம்பினேஷனும் இப்போது நான் சேர்த்து சாப்பிட போகிறேன். இப்படி இருக்க காம்பினேஷன்ஸ் எவ்வளோ நான் சாப்பிட்டுட்டு நான் இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி டேக் கேர், பை. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நோம்பு திறக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள்.